ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் எக்ஸல் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன். இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுற முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 லெட்டர் 5 லெட்டர் நமக்கு வேணும், ஒரு நேம்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். இல்லை ரைட் சைடில் உள்ள ஒரு 5 லெட்டர்ஸ் நமக்கு வேணும், ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஈக்குவல் லெஃப்ட் அப்படிங்கிறத கிளீன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு எத்தனை லெட்டர் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது வேணும், 3 லெட்டர் வேணும் அப்படின்னா 3 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா எல்கேஜி அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. இப்போ அதே ரைட்டுக்கு பார்க்க போகிறோம். சேம் ரைட் அப்படிங்கிறத கிளீன் பண்ணிட்டு எல்கேஜி செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடில் எவ்வளோ லெட்டர் நமக்கு இப்போ வேணும், இப்போ ரைட் சைடில் உள்ள ஒரு 4 லெட்டர் நமக்கு வேணும் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா மென்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ இதை வச்சு ஒரு நேம்லேருந்து நீங்கள் ஒரு லெட்டராக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க முடியும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்ரிடே உங்களுக்கு ஒரு புது புது ஃபார்முலாவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் போடுறேன் எக்ஸலை பற்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.